ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் டண்ட் ஒரு சம்பவம் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா அதுவும் பர்டிகுலர் டைமில் அந்த டைமில் மட்டும் நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் காலம் அப்படியே நடந்துகிட்டு இருந்ததுன்னா மக்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் ஓகே இந்த டைம்லலாம் நடந்துச்சுன்னா இது வந்து நல்லது கிடையாது கெட்டது ஸோ இந்த டைமில் நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் அது ஒரு மூட நம்பிக்கையாக கூட பதிஞ்சிடலாம் ஸோ அந்த மாதிரி பதிமூணு அப்படிங்கிற ஒரு எண் இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா சில நாடுகளில் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அந்த பதிமூணுக்கு பின்னாடி இருக்க வரலாறு அதே சமயம் நம்ம தமிழில் கூட ஒரு படம் பதிமூணாம் நம்பர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிழல் ரவி நடித்த ஒரு படம் கூட வெளியே வந்திருக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் பதிமூணு எண் அப்படிங்கிற அந்த எண்ணில் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் இருக்குது அதுக்காக ஏன் இவ்வளோ மக்கள் பயப்படுறாங்க ஒரு காலத்தில் பத்து லட்சம் பேர் இதனால் பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பதிமூணு அப்படிங்கிற அந்த எண்ணுக்கூடிய பயத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பதிமூணு பதிமூணு அப்படிங்கிற நம்பருக்கு பின்னாடி இருக்கிற பயம் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பயத்தால் எந்தெந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் அதை சொல்லிடுறேன் பல நிறுவனங்கள் பதிமூணு அப்படிங்கிற அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பதிமூணாவது அந்த நம்பரை இது வரைக்குமே கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல நாடுகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாடு இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாட்டில் எல்லாமே பதிமூணா நம்பர் வீடு பதிமூணா நம்பர் தெரு இந்த மாதிரி எதுக்குமே அளவு கிடையாது ஸோ அவங்க அந்த பதிமூணுங்கிறத தெருவுக்கோ வீட்டுக்கோ யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பாதிக்கக்கூடிய நிறுவனமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஸோ வந்து இந்த ஃப்ளைட் நிறுவனம் இருக்குல்ல ஸோ அந்த ஃப்ளைட் நிறுவனத்தில் பதிமூணாவது நம்ப பதிமூணாவது ரோ சீட்டிங் வயசில் பார்த்தீங்கன்னா பதிமூணாவது ரோ வந்து இருக்காது அதை வந்து எடுத்துருவாங்க இல்லை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் ஹோட்டலில் பதிமூணாவது நம்ம தேர்ட்டீன் ஃப்ளோர் அப்படிங்கிறது இருக்காதான் டுவெல்த்து இல்லைனா டுவெல்த்தையே ஏ ஃபோர்டீன் அந்த மாதிரி இருக்குமா இல்லைனா மிஸ்ஸு அப்படின்னு சொல்லி இருக்குமா ஸோ இப்படி ஹோட்டலில் கூட தேர்ட்டீன்த் அப்படிங்கிறத வைக்கிறத வைக்க மாட்டிக்கிறாங்க அதே மாதிரி ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஏ ஃபோர்டீன் அந்த மாதிரி இருக்குமா தேர்ட்டீன் அப்படிங்கிறது இருக்காதான் நிறைய ஹோட்டலில் ஸோ இந்த மாதிரிலாம் பதிமூணு அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு பின்னாடி இருக்க அந்த சீக்ரெட் என்ன அந்த பயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் இருக்கிறது இறந்த நாளில் இருந்து தான் இது வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு இந்த பயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனா இது அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க பண்டைய கால மரபுகளில் அப்ப இருந்த அந்த கிரேக்க நாடுகளில் பண்டைய கால மரபுகளில் பார்த்திங்கன்னா வைக்கிங் புராணம் அப்படின்னு சொல்லி ஒரு புராணம் இருந்துதான் சோ அந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த புராணத்தில் மொத்தம் பதிமூணு கடவுள் இருந்ததாக சொல்லப்படுது ஸோ அப்படி பதிமூணாவது கடவுள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோகி அவர் பெயர் வந்து லோகி ஸோ அப்படி லோகி அப்படின்னு இருக்கக்கூடிய இவர் வந்து ஒரு சாத்தான் இல்லை வந்து ஒரு மாறுபட்ட ஆளு அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ இது ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது வல்ஹல்லா அப்படிங்கிற ஒரு நபர் பர்டிகுலர் டைமில் ஒரு விருந்து ஒன்று வைக்கிறாரு அந்த விருந்து வைக்கும் பொழுது மற்ற மற்ற பன்னெண்டு கடவுளையும் கூப்பிடுறாரு ஸோ இவரை வந்து கூப்பிடல ஸோ இவரை கூப்பிடாதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போது அந்த ஏரியாவுக்குள்ளே அங்கே விருந்து நடக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடவுளை கொள்றாரு அது எப்படி கொள்றாரு அப்படின்னா அந்த கடவுளுடைய தம்பி கையாலேயே ஒரு ஈட்டியை கொடுத்து அவர் கையால் கொல்ல வைக்கிறாரு ஆனால் ஈட்டியை கொடுத்தது இந்த லோகி அப்படின்னு சொல்லப்படுற இவர் தான் லோகி அப்படிங்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஞாபகம் வருது ஏன்னா ஹாலிவுட் படத்தில் ஞாபகம் வரும் தோர் ஆஸ்கார் லோகி இதெல்லாம் வந்து ஸோ அந்த இதுக்கு ஞாபகம் வரும் ஸோ அதை மையப்படுத்தி கூட அந்த படம் எடுத்துருக்கலாம் ஸோ வந்து டீப்பாக பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்படி கிறிஸ்துவ அவர்கள் கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இறந்த அன்னை இறந்த நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது அவர் சிலுவையில் அரைஞ்ச நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை பதிமூணாந்தேதி ஸோ அப்போ தான் இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி அந்த வெள்ளிக்கிழமை தேதி அவரை சிலுவையில் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல அரைகிறாங்க அப்படி அறையறதுக்கு முன்னாடி நாள் நைட் என்ன நடக்குதுன்னா ஒரு விருந்து ஒன்று அங்கேயும் ஒரு லாஸ்ட் சஃபர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கடைசி விருந்து அவருக்கு வைக்கிறாங்க கடைசி விருந்து வைக்கும் பொழுது அவர் கூட சேர்த்து ஒரு பதிமூணு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நபரும் இருக்கிறாரு அவர் தான் இயேசு கிறிஸ்துக்கு துரோகம் பண்ண நபர் காட்டி கொடுத்த நபர் சொல்லி அப்படி இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த விருந்தனைக்கு பதிமூணாம் நம்பர் சீட்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு ஸோ இவர் உட்பட மொத்தம் பதிமூணு பேர் இருந்தாங்க இயேசுவை காட்டி கொடுத்த இவர் பதிமூணா நம்பர் சீட்ல தான் இருந்தார் அதுக்கு அடுத்த நாள் இயேசுவை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி சில டெலிவரியில் அரைஞ்சாங்க ஸோ இதுதான் அந்த நம்பருக்குரிய பயத்துக்கான ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த புராண கதைகளில் வைக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புராண கதைகள்லையும் இருந்தே இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுடைய அரசர் ஃப்ரான்ஸுடைய நான்காம் பிலிப் மன்னர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் நைட் டெம்ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ஸ் டெம்பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவாலய புனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சேவகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்கள அவங்கள ஒரு நூறு நூற்றுக்கும் மேற்பட்டவங்களை கைது செஞ்ச நாள் அது கைது செஞ்சு அவங்களை துன்புறுத்தி அதை கொள் கொன்ன நாள் அது ஸோ அதனால் அந்த பீரியடில் நடந்த இந்த சம்பவத்தினாலையும் கூட அந்த பதிமூணு அப்படிங்கிற அந்த நம்பர் இந்த பயத்துக்கான காரணம் அப்படிங்கிற வரிசையில் வருது இந்த சம்பவம் நடந்ததும் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த பயம் அப்படியே தொடருது இப்படி காலங்கள் போயிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒருமுறை ரோசினி அப்படிங்கிற இஸ்ரேலிய நாட்டைச் சேர்ந்த ஒரு பிரபல இசை இசையமைப்பாளர் வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை பதிமூணாந்தேதி இறந்து போகிறார் இவர் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இவர் மட்டும் கிடையாது தாமஸ் லாசன் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு மிகப்பெரிய தொழிலதிபர் இதே அன்னைக்கே வந்து அமெரிக்காவில் இறந்து போகிறாரு வெள்ளிக்கிழமை பதிமூணாந்தேதி அது வந்து ஒரு பெரிய பயந்தர நாளாக மாறிடுச்சு மக்கள் மைண்டில் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் ஃபிலிம் டேரக்டர் ரைட்டர் ப்ரொடியூசர் இப்படி சொல்லலாம் ஆல்ஃபர்ட் ஹிச்காக் அப்படின்னு சொல்லப்படுற இவரும் கரெக்டாக பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறக்கிறார் இவர் ஸோ இவர் பிறந்த அந்த தேதியிலே வந்து சில பேர்த்துக்கு பயம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவியாக எடுக்கிறார் நிறைய மூவி இவர் வந்து காமெடி மூவி இந்த மாதிரி நிறைய மூவி எடுத்திருக்காரு அதே சமயம் இந்த கொலை பண்ணுறது சைக்கோ அப்படிங்கிற மூவி நம்ம தமிழில் பார்த்துருப்போம் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே இவர் சைக்கோவை எடுத்து ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சிம்லர் கதையாக கூட இருக்கலாம் மேபி நம்ம அந்த படத்தை பார்த்தோம்னா தெரியும் அதே மாதிரி நம்பர் பதிமூணு அப்படின்னு ஒரு படத்தை இவர் எடுக்க போய் அந்த படத்தை இவரால கம்ப்ளீட் பண்ண முடியல ஃபினான்சியல் ப்ராப்ளம் வருது ஸோ அந்த படத்தை இவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல நம்பர் தேர்ட்டீன் அப்படிங்கிற ஃபிலிமை ட்ராப் பண்ணுறாரு ஸோ இப்படி பதிமூணில் பிறந்த இவர் ஹாரர் ஃபிலிம் எடுக்கிற இவர் பதி நம்பர் தேர்ட்டீன் அப்படிங்கிற ஃபிலிமை ட்ராப் பண்ணுறாரு அப்படிங்கிறதே கோர்வையாக நடந்துக்கிட்டு வருது கிட்டத்தட்ட இயேசு காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பதிமூணு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குள்ளே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நம்பராகவே அப்படிங்கிறது மக்கள் மனசில் ஆழமாக பதியுது மேற்கத்திய நாடுகளில் இது வந்து பயங்கர தீயாக பரவுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களில் பத்து லட்சம் பேர் இந்த இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ட்ரிஸ்கை டே கா போா அப்படின்னு சொல்றாங்க இந்த பதிமூணாம் நம்பர் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு பயப்படுற இந்த ஒரு நோய் கூறிய பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரிஸ்கை டே கா போபியா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ஒரு நீளமான பேர் ப்ரொனன்ஸ் கரெக்டாக பண்ணலாம் என்னன்னு தெரியல ட்ரிஸ்கை டேக் ஆஃப் ஃபோஃபியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நாசா நிறுவனம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரு வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி பூமிக்கு அருகில் ஒரு கல் ஒன்று வரும் பெரிய கல் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க ஸோ இதில் மேட்ரு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை பதிமூணாந்தேதி அப்படிங்கிறது தான் ஸோ இல்லை இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உலக அழியும் அப்படின்னு சொன்ன மாதிரி கடந்து போயிருமா இல்லை உண்மையாலுமே நாசா கண்டுபிடி நாசா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் அந்த ஒரு ஏப்ரல் வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி இந்த கல் ஒரு மிகப்பெரிய கல் வந்து பூமிக்கு பக்கத்தில் வரக்குள்ள பூமிக்கு ஏதாவது சேதாரம் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இந்த பதிமூணு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நான் சொன்னது எல்லாமே பார்த்துக்கங்க ஒரு புராண கதைகளில் ஒரு கடவுள்கள் பற்றின ஒரு விஷயம் அடுத்து இயசு இறந்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் அதே பதிமூணு வெள்ளிக்கிழமை அடுத்து ஒரு டேரக்டர் ஒருத்தர் பிறந்திருக்காரு அவர் எடுத்த படங்களும் வந்து பதிமூணாம் தேதி டிராப் ஆகுது நம்பர் தேர்ட்டின் அப்படிங்கற இது அதே மாதிரி இந்த பதிமூணு அப்படிங்கிறதுலேயே கைது செய்யப்படுறாங்க பிறகு கொல்லப்படுறாங்க ஸோ இப்படி பதிமூணு அப்படிங்கிறதுலே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடக்குது வெள்ளிக்கிழமை குறிப்பாக அப்படிங்கிறதுக்குள்ள மக்களுக்கான இந்த பயம் நிறைய அதிகமாகிடுது ஸோ அதன் காரணமாகத்தான் வரைக்குமே நிறைய ஹோட்டல்களில் பதிமூணு இல்லை ஏன் நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு இது வரைக்கும் பதிமூணு நம்பர் ஜெர்சி கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு என்னால நம்ப உள்ள நான் இதை வச்சு தேடி படிக்குள்ள எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஸோ ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் அழிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பட் இந்த பதிமூணு அப்படிங்கிற நம்பர் என்னை பற்றியான இந்த விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் அழிவு பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பபாய் சியூ யூ